ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட உதயா பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மூலிகை புத்தகம் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி, சிம்பிளாக எப்படி செய்கிறது வீட்டிலருந்தே அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு, முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து கம்மியாகும் போது தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட்டு எடுக்காமல் இருக்கும்போதும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். பாடி ஹீட்னால் கூட நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் விற்கிற கெமிக்கல் நிறைஞ்ச ஷாம்பு, கண்டிஷ்னர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போதும் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். நம்ம இந்த ஜூஸ் மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட், இன்னொன்று வந்து கருவேப்பிலை. பீட்ரூட்டை வந்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா சுத்தம் செஞ்சு தோலையெல்லாம் நீக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு பெரிய டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸை நாம் வடிகட்டி ஒரு டம்ளருக்கு மாற்றியாச்சு. நம்மளுக்கு ஒரு டம்ளர் கிடைக்கும். இந்த ஜூஸை வந்து நாம் டெய்லியும் எடுத்துக்கணும். எப்போ வேணால் நீங்கள் இதை குடிக்கலாம். இதில் வேறு எந்த இதுமே நீங்கள் சேர்த்தக்கூடாது, அப்படியே இதை குடிச்சிடணும். அப்போ தான் வந்து இதில் இருக்கிற சத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். பீட்ரூட், கருவேப்பிலை இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதை வந்து நாம் டெய்லியும் இந்த மாதிரி ஜூஸாக மேக் பண்ணி குடிக்கும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு வந்து சரியாக இருக்கும். நம்மளுக்கு ரத்த சோகை பிரச்சனை இருந்தால் அது சரியாயிரும். அப்போ அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனை வந்து சரியாயிடும். ஹார்மோனில் நம்மளுக்கு ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தால் கூட இந்த ஜூஸை நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது அதுவும் வந்து நம்மளுக்கு சரியாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. சிஸ்டமை வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கும்போது அவங்களுக்கு உடல் உஷ்ணம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட டாட்டருக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாகி அதனால் முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த ஜூஸை 1 week அவளுக்கு கொடுக்கும்போதே முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது அவளுக்கு நல்ல முடி வந்து அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நீங்களும் இந்த ஜூஸ் ரெசிபியை தயார் பண்ணி குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடி வந்து அடர்த்தியாக காடு மாதிரி வளரும். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் மேக் பண்ணி டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை சரியாகி நல்லா முடி அடர்த்தியாக வளர தொடங்கிடும். நீங்கள் இந்த ரெமிடியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படிக்கு உங்களுடன் உதயா.